வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் விலை ஒரு பொருட்டே இல்லைன்னு தோணுச்சு. உட்காருங்க சொல்றேன். அக்ரிமெண்ட் எடுத்து வந்திருக்கேன், படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா மற்ற விஷயத்தை நாம பேசி முடிச்சிடலாம். ஐயா நான் படிக்காதவன், இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் படிக்க வராது. இதுல நீங்க எல்லாம் சரியா தான் எழுதியிருப்பீங்கன்னு நம்பி நான் கையெழுத்து போடுறேங்க. அவசரப்படாதீங்க. புடிங்க சொல்றேன் பாருங்க, என்ன பத்திரம் பாருங்க. என்னோட வீடு, எங்களுக்கு இருக்கிற லேண்ட்ஸ், எங்களோட மளிகை கடை, எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். விவரம் தெரிஞ்ச யார வேணாலும் கேட்டு பாருங்க. அவளை ஏன் இருக்காங்களே, இவங்களே இந்த இடமெல்லாம் என்ன விலை வரும்னு கூட்டி பார்த்து ஒரு மதிப்பு சொல்ல சொல்லுங்க. என் கணக்கு தப்பாதுங்க, எப்படி ஒரு 5 கோடி ரூபாய்க்கு தேருங்க. ஆமா, இத்தனை வருஷமா நாங்க சம்பாதிச்ச மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கறோம். உங்க நிலத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. என்னம்மா சொல்றீங்க? அதான் மேடம் அன்னைக்கே சொன்னாங்களே, போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டு கொடுக்க முடியுமா? எனக்கும் அதுல விருப்பம் இல்லைங்க. என்ன, அவங்கள எதுக்காக பாக்குறீங்க? அவங்க ரெண்டு பேர் சொன்ன 3 கோடியே 10 லட்சத்தை கரெக்டா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். 3 கோடியே டீலிங் உங்களுக்கு ஓகேவா இல்ல அதை விட பெருசா இருக்கிற ஏன் டீல் உங்களுக்கு ஓகேவா? அம்மா என்னம்மா நீங்க, வாங்கம்மா இப்படி வாங்கம்மா. ஏங்க நீங்க அப்படி கொஞ்சம் போங்க போங்க. அம்மா நீங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா. என்னால நம்பவே முடியலையம்மா. இது பாருங்க, எல்லா பத்திரத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. அதுல அக்ரிமெண்ட் இருக்கு, அதுல கையெழுத்து போட்டுருங்க. 2 நாள்ல என் பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்க பேர்ல மாத்தி கொடுத்துடுறேன். உங்க லேண்ட மட்டும் என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. அம்மா வீடு கடை அப்புறம் வேற என்னமா இருக்கு? லேண்ட் ஒண்ணு வெத்தா இருக்கு, என்ன எங்க அண்ணியோட சமாதி இருக்கு. சரி கேக்குறீங்க, எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உங்க லேண்ட் வேணும். என்ன சொல்றீங்க கவிதாம்மா? என்ன மன்னிச்சிருங்க, குடுக்கற தெய்வம் ஊரை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. வேணான்னு சொல்ல எனக்கு வாய் வரலம்மா. அதுவும் இல்லாம எப்ப ஏழை மாதிரி விலை பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அதிக விலை கேக்குறவங்களுக்கு தான் நான் இடத்த கொடுக்க முடியும். அதுதான் முறை, நீங்க ஒண்ணும் தப்ப எடுத்துக்கிடாதீங்க. ஐயா இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எங்க இருக்கீங்க? இருக்குமே.
அப்போ கையெழுத்து போடலாங்களா என்ன பிரமா ஒரு நிமிஷம் ஏ அக்ரிமென்ட் பேப்பர்ல அவங்க பெண்ணால சைன் போடாதீங்க பேனா கொடுங்க எல்லா சரியா இருக்கான்னு பாத்துங்க ஐயா என்னமா ஷாக் ஐட்ட பிரேமாடி தோல்வியே பிடிக்காதவ அது ஊங்கிட்ட தோக்குறதா நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அத வாழ்நாள் பூரா சேர்த்து வச்ச சொத்து அது எல்லாத்தையும் கொடுத்து இப்போ இந்த இடத்தை வாங்கி இருக்கேன் 10 லட்சம் சொன்ன இடத்துக்கு கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு கொட்டி கொடுத்திருக்கேன் ஹ எப்படி நல்லா இருக்கா ஏ நீ வேற எதுக்கு இத சொல்லி காமிச்சிட்டு இருக்க நமக்கு 1000 வேளை இருக்குடி கிளம்புடி ஆமால நிலத்தை வாங்கிட்டதுக்கு அப்புறம் சும்மா வரப்பாங்க கையோட வேலைய ஆரம்பிச்சிர வேண்டா நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க கிளம்பிடலாம் சரிங்க அப்ப நாங்க வரோம் நீங்க ரெடியா இருங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ரொம்ப நல்லதுங்கம்மா ஐயா நீங்க கொடுத்த அக்ரிமென்ட் பேப்பர் 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க ஐயா என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க